சாரும் வாரும் வாரும் வேத சாரும் வாரும் வாரும் சாம வேத சாரும் வாரும் வாரும் நமாவிமே மனசா சிரசா நாத தனுபதி சத்யோஜாதா பஞ்சவக்ரஜ சத்யோஜாதா பஞ்சவக்ரஜ சத்யோஜாதா பஞ்சவக்ரஜ சரிகமபத்மீ வரசப்தஸ்வர வித்யாலோலம் விதலித காலம் விமலஹிருதய தியாகராஜ பாலம் விமல ஹிருதய தியாகராஜ பாலம் தனுபட்சம் சங்கரோ நமாவிமே மனசா சிரசானா தனுபட்சம் நம பார்வதி பதயே. இந்த உலகத்திலேயே ரெண்டு இடம் நான் வந்து அனுபவப்பட்டதை சொல்கிறேன். ஒன்று இந்த கோவிந்தபுரம், நம்பர் ஒன். நம்பர் டூ, திருவியாறு தியாக பிரம்மத்தோட சமாதி. இந்த ரெண்டு இடத்துலையும் தான் ராமன் நாம கேட்கும். உலகத்திலேயே வேற எந்த இடத்துலையும் கேட்காது. நான் வந்து இதை ரொம்ப அனுபவப்பட்டு தியாக பிரம்மத்தோட டிவோட்டினா அதை உணர்ந்து சொல்கிறேன். ரெண்டே இடம், ராமநாம சித்தாந்தம் பண்ணவர் போதேந்திராள், அது மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி தியாக பிரம்மம் ராமர் அவதாரம், நாரதர் அவதாரம் அப்படி பாடியிருக்கா. இந்த ரெண்டு இடமும் ரொம்ப விசேஷம். கோவிந்தபுரம், திருவையாறு, எல்லா இடமும் எல்லா இடம் வசதி தான், இது ரொம்ப விசேஷம். ராம நாம கேட்கணும்னா திருவையாறில் உற்சவ டயத்தில் போகக்கூடாது, சாதாரண நாளில் அந்த சமாதிக்கிட்ட உட்காந்து அப்படியே ராமநாமம் சொல்லிட்டா ராமநாமம் காதில் விழும். விழுந்திருக்கு, எனக்கு விழுந்திருக்கு. அவ்வளோ வசதி ரெண்டு பேரும். இன்றைக்கி எதேச்சா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எதேச்சா இன்றைக்கி வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஒரு சத்சங்கம், இப்படி ஒரு நல்ல காரியம், அதில் நம்மளும் கலந்துக்கிறோங்கிற ஒரு பெரிய ஒரு பெருமைப்பட்டுக்கிறேன். அதான் பாக்கியம்னு சொல்லுவேன், எனக்கு பெருமைப்பட்டுக்கிறேன். ஐ எம் ப்ரௌட். இவெல்லாம் எங்களோட கீர்த்தனை பாடகம் சொன்னால் பெரிய சான்ஸ் இல்லையாது. இந்த மாதிரி இடத்துல சன்னிதானத்தில் பாடுறது பெரிய சமாதம். இப்போது கம்மிங் டு தியாக பிரம்மம். தியாக பிரம்மம் எல்லாரும் சொன்னார், பிரவச்சனம் பண்ண பொருந்தாசர், கனகதாசர், அவர் இவர் எல்லாரும் புத்தாமி திட்டத்தார், சாமசாஸ்திரி, ஏற்பட்ட பேர் பாட்டு எழுதியிருக்கா கர்நாடக சங்கீதத்துக்கு. இருந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒத்துக்கிறது, உலகம் முழுக்க ஒத்துக்கிற ஒரே ஒரு பாக்கியக்காரர் யாருன்னா அது தியாக பிரம்மம், த சுப்ரீம் கம்போசர் எமங் தி கம்போசர்ஸ், தி கிரேட்டஸ்ட் மேன் எமங் தி கிரேட், அப்படிலாம் சொல்லலாம். என்ன தலாலன்னா அவரோட பக்தியோட எலிமெண்ட், தி எலிமெண்ட் ஆஃப் எமோஷன், தி எலிமெண்ட் ஆஃப் ரிமார்க்கபிள் டிவோஷன் டு தி லார்ட், தி ரிமார்க்கபிள் அப்ரோச், தி ரிமார்க்கபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆஃப் கிருதி, எதை பார்த்தாலும் இதை நான் இதுவும் அனுபவத்தை சொல்கிறேன்.
என்னத்தினா நான் வந்து தியாகர் பிரம்ம சிஷ்ய பரம்பரையில் வந்தவன், சிஷ்ய பரம்பரை. அதனால் எனக்கு தியாக பிரம்மத்து மேலே ரொம்ப அபிலாஷா ஜாஸ்தி. என் பேரே தியாகராஜன். அவர்கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா எல்லா தெய்வத்து மேலே பாடியிருக்கார். இது மகன் இதுதான் கிடையாது, விஷ்ணு, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷ்ணு, ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், நாரதர், சகலமும், பிரஹ்லாதர், அத்தனை ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷ்ணு பாடியிருக்கார், அத்தனை ஃபார்ம்ஸ் ஆஃப் சிவன் பாடியிருக்கார், அம்பாள் பாடியிருக்கார், மகாலட்சுமி பாடியிருக்கார், சுப்பிரமணியர் பாடியிருக்கார், கணபதி பாடியிருக்கார். எந்த தெய்வத்தையும் தேசம் கிடையாது, எல்லாம் சமம், எல்லாம் சமம். அது மாதிரி தான் ஒவ்வொரு கீர்த்தனை அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலில் பாடும்போது அநாத்தராட்சி ஸ்ரீ காமாட்சி சுஜநாகமோசனி சங்கரி ஜனனி விநாயகுனி வலனு ப்ரோபவே நின்னு வீணாவேல் புலவ உன்னை விட்டால் எனக்கு யார் கதி அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்திலையும் சொல்லுங்கள். ஒவ்வொரு தெய்வத்திலையும் அஷ்டலக்ஷ்மி மேலே ஒரு கீர்த்தனம் ரொம்ப ரேர், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, எனக்கு முடியாது தெரியும். கலசவார்த்திஜாம் சததம் பஜே கமலலோச்சனாம் ஸ்ரீரமாம் மாம் கலசவார்த்திஜாம். ரத்தனாக்கின்னு ஒரு ராகம் மேலகர்த்தா நம்பர் டூ, அதில் பாட்டு, அதில் கமனீய ஜய தனதானிய ரூபாம் தனலட்சுமி, தானலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக, எல்லா லட்சுமியும் வந்துடும். கமனீய ஜய தனதானிய ரூபாம் கனகாதி தைரிய லக்ஷ்மீஸ்வரூபாம் கமலாமகா சந்தான ரூபாம் கமலலய தியாக ராஜ மோக்ஷ ரூபாம் ஆம் கலசவர்திஜம் சததம் பஜே. ஏ எங்கேயானு கேட்டுக்கலாம் அந்த பாட்டு. நீங்கள் எங்கள் குருநாதர் எனக்கு அவர் அனுகிரகம் பண்ணது. இது மாதிரி எத்தனையோ ஒவ்வொரு கீர்த்தனமும் ஒவ்வொரு ரத்னம், ஒவ்வொரு ரத்னம். ஆஞ்சநேய உற்சவம்னு சொன்ன அன்னைக்கு ஆஞ்சநேயர் மேலே ஒரு ரெண்டு கீர்த்தனை தான் அவர் தியாகம் பண்ணியிருக்கார். மற்ற கீர்த்தன் ரெண்டு மூணு இருக்குது, அது வந்து ஆஞ்சநேயர் மூலியமாக ராமனுக்கு போகும், டைரெக்டாக ஆஞ்சநேயர் இல்லை. இப்போ வந்து லேகண்ணா நின்னு ஏக கிருதயூலை நித்யானந்தமூ லேகனா சரணயுகமூலங்கு சுகமாஞ்சனேயூலிகி சரணயுகமூலங்கு சுகமாஞ்சனேயூலிகி வரகுண இந்த ராகத்தின் பேர் அசாவேரின்னு பேர். அசாவேரியை வந்து தியாக பிரம்மா ஹேண்டில் பண்ண மாதிரி யாருமே பண்ணலை. அத்தனை கீர்த்தனைகள் ஏ பனி கோ ஜன்மிச்சி தே ராமா ராமரை கேட்குற எனக்கு எதாவது வேலை கொடு, எதாவது பண்ணி கொடு, உனக்கு பணிவிட செய்கிற மாதிரி கிவ் மீ சம் ஒர்க் அப்படிங்கிறார் ஒரு பே இந்த கீர்த்தனில். வால்மீகாதி வால்மீகர் முனிஷர்கள் அவெல்லாம் உங்களை பற்றி பாடினா நான் பாடக்கூடாதா, நான் பாடினா கேட்க மாட்டியா?
அப்படி சரண சரணத்தில் ஒரு எதுக்கு சொல்கிறேன், இந்த அசாவெரி ஹஸ் பீன் ஒண்டர்ஃபுல்லி ஹேண்டில்டு பை தியாகராஜா. மா பால வெல சீக்க நானு ப்ரோப கண்ணு ஜலம் வரும், அந்த அர்த்தம் அர்த்தம் தெரிஞ்சு பாடுறோம். அதுதான் இன்னைக்கு லேக்கிங், அந்த அர்த்தம், அந்த பக்தி பாவம், இந்த எமோஷ்னல், இந்த மியூசிக்கல் வேல்யூஸ் எப்படி பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி ஒரு கீர்த்தனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கார், இதெல்லாம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அவராக பண்ணார சாட்சாத் ராம பண்ணர், இது ஒரு கீர்த்தி ஆச்சா. அதே மாதிரி கீதார்த்தமு சங்கீதா நந்தமு நீதா, இது வந்து இந்த கீர்த்தனை வந்து ஆஞ்சநேயர் மேலே கிடையாது, ஆஞ்சநேயர் பற்றி பல்ல, ஆஞ்சநேயர் மூலியமாக பெருமாளுக்கு போகிறது. சீதபதி சர நாதமுனி இது ஒன்று. இதெல்லாம் வந்து த்ரூ ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வந்து சாமானிய ஆள், சங்கீத பிரியம், சங்கீத லோலன்றார். கீதானந்தம் சங்கீதம் கீதம் இதெல்லாம் அவருக்கு ஆனந்தம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு நிறைய எக்ஸ்பிரஷன் வருது. ரியலான ஆஞ்சநேயர் கீர்த்தனை வந்து வசந்த வராளின்னு ஒரு ராகத்தில் பாகிராம தூத ஜகத் பிரணகுமாரா, மா பாகிராம தூத ஜகத் பிரணகுமாரா, மா பாகிராம பிரணகுமா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 ரணகு
கருணாரச பரிபூர்ண காஞ்சனாத்ரி சமதேக கருணாரச பரிபூர்ண காஞ்சனாத்ரி சமதேக பரம பாகவத வரேண்யம் பரம பாகவத வரேண்யம் வரத தியாக ராஜனுத பரம பாகவத வரேண்யம் வரத தியாக ராஜனுத பைராம பூத ஜக பிராணகுமாரே. இந்த கீர்த்தனையில் தியாக பிரம்மம் ஒண்டி யூஸ் பண்ண ஒரு வேர்டு ஜெகத் பிராணகுமாரா அப்படின்னு வருது. பாகி ராமதூத ஜெகத் பிராணகுமாரா, ஜெகத்தில் நான் உலகத்தையே காப்பாற்றினோமோ ஆஞ்சநேயர். எப்படி ஆஞ்சநேயர் போய் லங்கையில் சீதையை கண்டுபிடிச்சு கொண்டு வரலன்னா ராமர் உயிரை விட்டுருப்பார், ராமர் உயிரை விட்டார்னா சீதையை உயிரை விட்டுருப்பார், உலக லட்சுமணா எல்லோரும் போயிருப்பான், ஒவ்வொரு பூத்தராக போயிடுவான். அத்தனை பேரையும் காப்பாற்றினவர் ஆஞ்சநேயர். அதுதான் ஜெகத் பிராணகுமாரா அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை போட்டார். இது மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்க. இப்போ பாட்டை வெங்கட்ராம சார் என்ன கேட்டுக்கிறேன்னா, அடுத்த வருஷம் ஆராதனை வரும்போது அவர் இவர் கல்யாணராமன் கேட்டப்ப நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த சன்னிதத்தை பாடணும் சொல்லணும், அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை. காலெல்லாம் கொடுக்க மாட்டேன், நானே வந்துட்டு ஒரு வேளை சாப்பாடு போட்டிருக்கோம்.
இந்த தியாகபிரம்ம வைபவம் நம்ம கர்நாடக சங்கீதத்தோட வஸ்தி, அந்த கீர்த்தனையில் இருக்கிற அழகு, அந்த கீர்த்தனையில் இருக்கிற பக்தி, அத்தனையும் உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் தெரிஞ்சிருக்கிறாலும் இருக்கட்டும், தெரியாதவாலும் சொல்கிறேன். எப்படி பக்தி பண்ணணும், எப்படி வந்து அந்த பெருமாளோட பகவானோட அருளை வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்தா ஒரு கீர்த்தனில் கதனோ வாரிக்கு கது அது சொல்கிறார். நீ தூரா நிராகரிஞ்சி, நீ தூரானா தூக்கத்தை விடணும். ராத்திரி புக்க திவ்யானம் பண்ணுறாள், அதுதான் சத்தியமான வார்த்தை. நீ தூரா நிராகரிஞ்சி முத்துகா தம்பூரப்பட்டி, சுதி அழகான சுதி சேர்த்துல சுத்தமையின மனசூச்சே, சுத்தமான மனசோட சுஸ்வரமுத்து, சுஸ்வரமுத்தம் சுதி சேர்த்து பக்தியோட அப்படி பண்ண, அந்த மாதிரி பக்தி பண்ணினா பெருமாள் வைகுண்டத்தில் இருக்க முடியாது. வந்து ஏஸ்டு சேவியூ அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார், அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறார். இது ஒன்றும் சஞ்சமே கிடையாது, ஒரு கார் நடக்க அப்படி கிடையாது. திஸ் இஸ் வாட், திஸ் இஸ் தி ஃபேக்ட், திஸ் இஸ் த ட்ரூத். அதனால் அது மாதிரி எத்தனையோ கீர்த்தனைகள் இருக்குது, இது மாதிரி நிறைய தத்துவார்த்தங்கள், நிறைய வந்து மெசேஜெல்லாம் கொடுக்குறார். எல்லா தெய்வத்தையும் ஒன்றா பார்த்தான்னு சொன்னேன் இல்லையா முன்னாடி. பை இது பர்த்து அவள் வந்து ராம பக்த, ராம பக்தா, ராம தெய்வம், ராம தான் இஷ்ட தெய்வம். ராமன் வந்து கண்ணாபிரான்லாம் பாடியிருக்கார், என்னெல்லாமல் பாடியிருக்கார், நிந்தா ஸ்துதியில் பாடியிருக்கார். நிந்தா ஸ்துதினா ராமனை வெய்யிறது, அது ஒரு டைப் ஆஃப் டிவோஷன், அப்படிலாம் கீதம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ராம் பக்தீவர ராம் பக்தராக இருந்தவர் பரமேஸ்வரன்ட்டையும் அதே பக்தி, துவேஷமே கிடையாது. அது வந்து நிறைய கீர்த்தனைகளில் சொல்லியிருக்கார். இந்த சமாச்சாரங்கள்லாம் அடுத்த தரம் அவள் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தா நான் ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு பண்ண காலடா பணம் கொடுக்கணும்னா, ஒருவேளை சாப்பாடு பொறுக்க போகிறோம், காத்தால வந்துட்டு ராத்திரி ஊர் போடுவேன், ஜாஸ்தி தங்க விட மாட்டேன். ஏன்னா இந்த சன்னிதானம் அப்படிப்பட்ட சன்னிதானம். ஒன்று முன்னாடி சொன்னேனே, கோவிந்தபுரம் திருவியார் ரெண்டு தான் எனக்கு உயிர், அவ்வளோ வசதியான இடம். பக்தர்களாக நிறையா பேர் வரணும், நிறையா கேட்கணும், நிறையா இந்த உற்சவம் நடக்கிறதுக்கு ஒத்தாசை பண்ணணும், வாழலாம் கைங்கரியம் பண்ணுறா, அதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். அந்த மாதிரி செஞ்சாருன்னா நமக்கு க்ஷேமம், உற்சவத்துக்கு க்ஷேமம், எல்லாம் நல்லாயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன மங்களம் பாடிடுறேன், அதில் மங்களத்திலே ஒரு விசேஷம் வச்சுருக்கார். மங்களம் பாடுறது தேராது போகிற சுவாமி, ராம உனக்கு மங்களம் கிடையாது, நீ நாம ரூபமுலகு, உன்னோட நாமத்துக்கும் உன் ரூபத்துக்கு தான் மங்களம், நாட் ஃபார் யூ அப்படி கிளியராக சொல்லிட்டார். நித்ய ஜய மங்களம் பவமான சுது பதமுலகு, நீனாமலகு நித்ய ஜய மங்களம் ராஜீவ நயன தியாக ராஜாதி விமுதமைன நீனாம ய மங்களம். ஜானகி காந்த ஸ்மரணம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பகவன் நாம போதேந்திர மகாராஜிக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு ராம் 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 ராம். பக்கவாதி வாசகர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக மாமா வந்து இன்றைக்கி கலந்துன்றது பரம பாக்கியம் எங்களுக்கு. மாமா வந்து அடுத்த வருஷம் சான்ஸ் கொடுத்தாங்கிறதே கிடையாது. ஆல்வேஸ் வெல்கம்,
இங்கே வந்து சன்னிதானத்தில் வந்து வரதுக்கு இது வந்து பர்மிஷனே கிடையாது. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் ராம நாம மகிமையை மாமா சொல்கிறதுக்கு, ஏன்னா மாமா சொல்லி நான் கேட்குறவா எல்லோரும் பாக்கியம் பண்ணும், ஏன்னா மகா வித்வானவா நல்லா விஷயம் தெரிஞ்சவா சொல்லி அதை வந்து நம்ம கேட்டுக்கணும் இல்லையா, நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எத்தனையோ கீர்த்தனையில் பகவானை கதறி இருக்கார் தியாக பிரம்மம், அதெல்லாம் நமக்கு தெரியாது, பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. அவள் அந்த லைனில் உள்ளவா, அவள் சொல்லி நம்ம கேட்டு நம்மளுக்கும் அந்த பக்தியை கொடுக்கணும்னு குருநாதால் சந்தியில் நம்ம பிரார்த்தனை தான் பண்ணிக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மாமா வந்து தேக ஆரோக்கியத்தோடு நன்னாக இருக்கணும்னு குருநாதரை இந்த சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவசியம் எல்லோரும் அவள் குடும்பமே பாகவத குடும்பம், சுந்தர் மாமா, அருண் மாமா, அதுக்கப்புறம் அவர் சுந்தர் மாமா பையன் ஓஎஸ் முகுந்த் பாடுறார் இப்போது, அதுக்கப்புறம் மோகன் மாமா அவருக்கும் வாசி, எல்லோரும் ரொம்ப நல்லா பரம பாகவதால். அதனால் பாகவத குடும்பத்தை பகவான் என்றைக்கும் கீழே விடவே மாட்டாங்கிறது சத்திய வாக்கு. அதனால் அவசியம் வந்து மாமா வந்து கைங்கறி பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.